தமிழக பாஜக வேட்பாளர்களின் பட்டியலை இறுதி செய்ய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், மாநில தலைவர் அண்ணாமலை இன்று டெல்லி செல்ல உள்ளனர். மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் 195 வேட்பாளர்கள் கொண்ட முதற்கட்ட பட்டியலை பாஜக வெளியிட்டது. இதில் தமிழ்நாட்டிலிருந்து எந்த தொகுதியும் யார் பெயரும் இடம்பெறவில்லை. இந்நிலையில் தமிழ்நாட்டில் பாஜக வேட்பாளர்களை தேர்வு செய்ய மாநில மையக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. தியாகராய நகரில் உள்ள கமலாலயத்தில் இரவு 9:30 தொடங்கிய இக்கூட்டம் சுமார் 1.5 நேரத்தில் நிறைவடைந்தது. முன்னதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த தமிழக பாஜக மேலிட இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, OPS மற்றும் டிடிவி தினகரன் உடனான கூட்டணி குறித்து பதிலளித்தார். இந்நிலையில் இன்று காலை 7:30 பாஜக தலைமை அலுவலகத்தில் மீண்டும் தேர்தல் குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் தமிழ்நாட்டின் உத்தேச வேட்பாளர்களின் இறுதி பட்டியல் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. இதனையடுத்து உத்தேச வேட்பாளர்களின் பட்டியலுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் இன்று டெல்லி செல்ல உள்ளனர். டெல்லியில் வரும் 8 பிரதமர் மோடி தலைமையில் பாஜகவின் தேர்தல் குழு கூட்டம் நடைபெற உள்ளது. எனவே அதன் பிறகு வெளியாக உள்ள பாஜகவின் 2 கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 13 வரை பிரதமரின் நிகழ்ச்சிகள் இருப்பதால் 14 மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் என்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். அதற்காக அட்டவணை அமைத்துக் கொண்டு நீங்கள் அதன் பொழுது இதையெல்லாம் அந்த கடமைகள் எல்லாம் செய்ய வேண்டும்.